வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க சினிமா கிராவிட்டி சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு 2024ல் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு மலையாளம் சைக்காலஜிக்கல் டிராமா த்ரில்லர் மூவியோட முழுக்கதை நாம் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு லெவல் கிராஸ். இந்த படம் ஃபுல்லாவே டுஸ்ட்டுக்கு மேல டுஸ்டா இருக்கும். ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியும் டுஸ்டா வைப்பாங்க. அந்த டுஸ்ட் எல்லாம் பாக்குற நமக்கு அப்ப எதுதான் உண்மை, எதுதான் போய் அப்படிங்கிற மாதிரி பயங்கர குழப்பமா இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல மொத்தமா இதெல்லாத்துக்கும் முடிவு கொடுக்கற மாதிரி ஒரு பெரிய டுஸ்ட வச்சு இந்த படத்தை முடிப்பாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு தரமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. சரி, வாங்க நம்ம இந்த படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாலைவனம் மாதிரி ஒரு இடத்தை காமிக்கிறாங்க. அங்க ஒரு நீளமான ரயில்வே தண்டவாளம் இருக்குது. சுத்தி முத்தி பார்த்தா யாருமே இல்ல. அப்படியே அந்த ரயில்வே தண்டவாளத்தை மட்டும் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் திடீர்னு ஒருத்தர் நடந்து வராரு. அவர் வரும்போதே கையில ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி வச்சிருக்காரு. அவருக்கு பக்கத்திலேயே ஒரு கழுதை ஒண்ணு இருக்குது. இவரை பார்த்தா பல வருஷமா இந்த இடத்திலேயே தங்கி இருக்கிறவர் மாதிரி தெரியுது. சரி, இவர் யாருன்னு பார்த்தா அந்த ரயில்வே தண்டவாளம் இருக்குதுல்ல, அங்க தண்டவாளத்துல லெவல் கிராஸ்ல நின்னு வேலை செய்யற ஒரு கேட்மேன் தான் இவரு. ட்ரெயின் எல்லாம் வரும்போது கையில பச்சை கொடி சிவப்பு கொடி காமிச்சு அந்த ட்ரெயின் போலாமா நிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்கல்ல, அந்த வேலை செய்யற ஒருத்தர் தான் இவரு. இவருக்கு சொந்தமா அந்த பாலைவனத்திலேயே ஒரு வீடும் இருக்குது. அப்பதான் அங்க ஒரு பெரிய ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயினுக்கு இவரு பச்சை கொடி காமிக்க அந்த ட்ரெயின் வேகமா போயிட்டு இருக்குது. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த வேகமா ஓடிட்டு இருக்க ட்ரெயின்ல இருந்து ஒரு பொண்ணு கீழே விழுறாங்க. இத பாக்குற ரகுவும் வேகமா அங்க போயிட்டு அந்த பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணோட முடியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு அந்த பொண்ணோட முகத்தை ரகு பாக்குறாரு. பல வருஷமா இந்த பாலைவனத்திலே தங்கி இருக்க இவருக்கு திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பாக்கும்போது அந்த பொண்ணோட முகம் இவருக்கு அவ்வளவு அழகா தெரியுது. அந்த பொண்ணை பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு. ரயில இருந்து கீழே விழுந்தனால அந்த பொண்ணு மயக்கமா தான் இருக்காங்க. அதனால அந்த பொண்ணை இவரு தூக்கிட்டு அவரோட வீட்டுக்கு வர்றாரு. அவரோட வீட்டுல ஒரு பெட் இருக்குது. அந்த பெட்ல அந்த பொண்ணை படுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பெட்டு பக்கத்திலே உட்காந்துட்டு அந்த பொண்ணோட முகத்தை இவரு தொட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் திடீர்னு அந்த பொண்ணு கண் முழிச்சுப்பாங்க. அவரு இவங்களை பார்த்து சிரிச்சுட்டு அப்பாடா கண் முழிச்சிட்டியா, நீ இப்ப இங்க இருந்து போகாத, வெளியில ஒரே வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இவரு தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கறாரு. எதுக்கு நீ ட்ரெயின்ல இருந்து தேவையில்லாம குதிச்ச அப்படின்னு கேக்குறாரு. நான் ஒண்ணும் வேணும்னு குதிக்கல, ட்ரெயின் கதவு பக்கத்துல நின்னு கை கழுவிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு அங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சண்டையில என்ன தள்ளி விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி இரு, நான் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ரகு போறாரு. இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கிளம்ப போறாங்க. நான் தான் சொன்னேன் இப்ப நீ வெளியில போகாத, வெளியில ரொம்ப வெயில் அடிக்குது அப்படிங்கிறாரு. பரவாயில்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல நீ இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணும், வெளியில போகாத அப்படிங்கிறாரு. பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், நீங்க பண்ண உதவிக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு வெளியில நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரகுவும் அவரோட கழுதை குடிக்கிறதுக்கு தண்ணி ஊத்துறாரு. சரி தண்ணி தீந்துருச்சு, நான் போய் இன்னும் தண்ணி கொண்டு வரவா அப்படின்னு அவரோட கழுதை கிட்ட சொல்லிட்டு இவரும் போய் தண்ணி எடுக்க போறாரு. இந்த பாலைவனத்துல இவரோட வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுல போய் தான் இவரு தண்ணி எடுக்க போறாரு. இவரு இப்படி தண்ணி எடுத்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பாலைவனத்துல அவங்க பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்காங்க. அங்க வெயில் பயங்கரமான காத்துன்னு மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணால அந்த பாலைவனத்துல கொஞ்சம் கூட நடக்க முடியல. அந்த பொண்ணு பின்னாடியே பாத்தீங்கன்னா ரகு ஒரு கழுதை வச்சிருந்தாருல, அந்த கழுதையும் போயிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணால நடக்க முடியாம கீழே விழுந்துருவாங்க. அந்த பொண்ணு மயக்கத்துல இருப்பாங்க, திடீர்னு கண் முழிக்கிறாங்க. இவங்க மறுபடியும் ரகுவோட வீட்டுலதான் இருக்காங்க. ரகு தான் அந்த பொண்ணு கீழே விழுந்த உடனே தூக்கிட்டு வந்துட்டார் போல. அந்த பொண்ணோட கால காயங்களா இருக்கும், அந்த காயங்களை பாத்துட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு திடீர்னு முழிச்சுக்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல, உன் கால காயமா இருந்துச்சு அதான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. என்னோட பேரு ரகு, இங்க ரயில்வேல கேட்மேனா வேலை பாக்குறேன், என்னோட வாழ்க்கையே இந்த சிக்னல்ஸோட தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டாங்க. இப்ப நைட் ஆகுது. அந்த வீட்டுக்கு முன்னாடியே நின்னுட்டு யாருக்காகவும் இந்த பொண்ணு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ரகுவும் நைட்டு சாப்பிடுறக்காக அரிசி கஞ்சி செஞ்சிருக்காரு. அதை ரெண்டு தட்டுல போட்டுட்டு வந்துட்டு வா வந்து நீ கஞ்சி சாப்பிடு அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. கஞ்சி சாப்பிடுறதுக்கெல்லாம் பசிக்கணும்னு அவசியம் கிடையாது, வந்து சாப்பிடு அப்படிங்கிறாரு. ரகு பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு தட்டுக்கு பக்கத்துல வந்து உட்காருவாங்க, ஆனா சாப்பிட மாட்டாங்க. இங்க அரிசி கிடைக்கிறதுன்னு அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த பாலைவனத்துல இருந்து 80 மைல் தூரத்துக்கு அந்த பக்கம் இருக்க ஒரு கிராமத்துல இருந்து நடந்தே போய் தான் இந்த அரிசி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால நீ கஞ்சி குடிக்காம வேஸ்ட் பண்ணிராத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இத கேட்ட அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அந்த கஞ்சி எடுத்து குடிக்கிறாங்க. இப்பதான் இந்த பொண்ணு ஒரு விஷயம் சொல்வாங்க, அந்த ட்ரெயின்ல இவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் தான் போயிட்டு இருந்திருக்காங்க. தெரியாம அவங்க அந்த ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்தனால கண்டிப்பா இப்ப இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்களை தேடி இந்த பாலைவனத்துல எங்கேயோ அலைஞ்சுகிட்டு இருப்பாங்க. அத பத்தி இவங்க ரகு கிட்ட சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் என்ன சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட ரகுவும் வருவாரு, சீக்கிரம் வருவாரு, இல்லாட்டி நம்ம வேற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ரகு சொல்ல இப்ப இவங்க ரெண்டு
பேர் தூங்க போறாங்க. அந்த பொண்ணுக்கு இவரோட பெட்டைய படுக்கற குடுக்கறாரு. அதுக்கப்புறம் இவரு கீழே ஒரு பாய விரிச்சுட்டு தூங்கலான்னு போக போறாரு. தூங்குறதுக்கு முன்னாடி கதவு பூட்ட போறாரு. அந்த பொண்ணு திடீர்னு கொஞ்சம் பயப்படுறாங்க. நீங்க கதவை பூட்டுற மாதிரி இருந்தா நான் வேணா வெளியில போய் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க போகாதீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நான் வேணா வெளியில போய் படுத்துக்கிறேன், ஏன்னா வெளியில பயங்கர குளிரா இருக்கும், இங்கே தங்கி இருக்க என்னாலே நைட் நேரத்துல வெளியில போய் படுக்க முடியாது, அதான் நான் சொல்றேன் அப்படின்னு இவரும் அந்த பாயெல்லாம் எடுத்துட்டு வெளியில போலான்னு பாப்பாரு. அப்ப அந்த பொண்ணு சரி பரவாயில்ல நீங்க உள்ளே தூங்குங்க அப்படிங்கிறாங்க. நான் வேணா கதவை திறந்து வச்சிடறேன் அப்படின்னு ரகுவும் பாத்தீங்கன்னா கதவை திறந்து விட்டுருவாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த பொண்ணு எந்திரிச்சு பாக்க ரகு கதவு கிட்ட நின்னுட்டு இருப்பாரு. ஒண்ணு இல்ல நீங்க தூங்குங்க, நான் கொஞ்சம் வெளியில போறேன், எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி போறாரு. அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு ஒரு பீடிய பத்த வச்சுட்டு அவரோட கழுதை கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. எனக்கு இன்னைக்கு நைட்டு தூக்கமே வரல, இந்த நைட்டே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, அந்த பொண்ணுக்கும் என்ன மாதிரியே தூக்கம் வரலன்னு நினைக்கிறேன், என்னவோ தெரியல இது எனக்கு ஒரு மாதிரி ஃபீலா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கழுதை கிட்ட போய் இவரு பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்படி இவரு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உள்ள இருக்க அந்த பொண்ணுக்கு கேட்க அந்த பொண்ணு வெளியில வந்து பாக்குறாங்க. என்ன யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரகுக்கு பக்கத்துல கழுதை இல்ல, யாரு யார் பேசிட்டு இருந்தா, நான் பேசலையே அப்படிங்கிறாரு. நீங்க உங்க ஹஸ்பண்ட் பத்தி அதிகமா யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஒண்ணு கவலைப்படாதீங்க உள்ள போய் தூங்குங்க, உங்க ஹஸ்பண்ட் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை இவரு உள்ள அனுப்பிச்சுக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் விடியுது, அந்த பொண்ணு எந்திரிக்கிறாங்க. ரகு அந்த பொண்ணு கிட்ட நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே பிளாக் காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு அந்த காஃபில சக்கரை வேணான்னு சொல்லி இருப்பாங்க. ரெண்டு பேரும் சக்கரை இல்லாத காஃபியை குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ரகுவும் நான் இங்க ரொம்ப நாளா தனியா தான் இருக்கேன் தெரியுமா, அதனால யாரையாவது புதுசா பார்த்தா அவங்க கிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியாது, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன், நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த நேத்து சொல்ல மறந்துட்டேன், என்ன நீ தப்பா நினைச்சுக்காத, இங்க ஒரு போன் இருக்குது, டெலிபோன், அந்த டெலிபோன் மூலமா உன்னோட ஹஸ்பண்ட் இங்க வந்திருக்காரா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கலாம், அந்த போன்ல ஒன்லி இன்கமிங் மட்டும்தான் வரும், அவுட் கோயிங் எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு கரெக்டா இங்க ஒவ்வொரு ட்ரெயினும் வரும்போது அந்த போன்ல தான் எனக்கு அலர்ட் பண்ணுவாங்க, எனக்கு இப்ப கூட கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு போன் வரும், அந்த போன்ல உன்ன பத்தியும் உன்னோட ஹஸ்பண்ட் இங்க வந்திருக்காரா, உன்ன பத்தி ஏதாவது கேட்டாரா அப்படிங்கிற மாதிரி அந்த போன்ல நான் சொல்றேன், ஒண்ணு நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ரகு சொல்ல, இவர் சொன்ன மாதிரியே அந்த போன்ல இப்ப ஒரு போன் வருது. இவர் அந்த போனை அட்டன் பண்ணி இந்த பொண்ணை பத்தி சொல்லலாம் அப்படின்னு போறாரு. அப்ப திடீர்னு அந்த பொண்ணு அந்த போனை கட் பண்றாங்க. ரகுக்கு சரியான ஷாக்கு, இந்த பொண்ணு இந்த இடத்தை விட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா ஆனா திடீர்னு இவள இந்த போனை கட் பண்றாளு அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அப்ப ட்ரெயின் வந்துருச்சுன்னு ரகுவும் போய் ட்ரெயினுக்கு பச்சை கொடி காமிச்சிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன், தெரியாத ஆள் கிட்ட எப்படி உண்மையை சொல்றதுன்னா நான் அப்படி சொல்லிட்டேன், யாரோ ரெண்டு பேர் சண்டை போட்டெல்லாம் என்ன ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி விடல, நானா தான் வேணும்னு கீழே குதிச்சேன், எதுக்கு நீ வேணும்னே குதிச்ச அப்படின்னு ரகு கேக்குறாரு. என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிக்க இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீ சொல்ற, சரி உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. இப்பதான் இந்த பொண்ணு அவங்களோட பேரே சொல்லுவாங்க. இவங்களோட பேரு சைதாலி, நான் ஒரு டாக்டர், அதாவது சைக்காட்டிஸ்டா வேலை பாக்குறேன், அது சரி நீயா உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. இப்பதான் இவங்க அந்த காரணத்தை சொல்லுவாங்க. படத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக், அந்த பிளாஷ்பேக்ல தான் சைதாலியோட ஹஸ்பண்டே காமிப்பாங்க. இவரோட பேரு ஜிஞ்சோ. இந்த ஜிஞ்சோக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி கல்யாணம் ஆயிருக்கும். இவரோட முதல் கல்யாணத்துல மனைவி திடீர்னு தலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அவங்க அப்படி திடீர்னு தர்க் பண்ணி இறந்து போனனால இந்த ஜிஞ்சோவால சுத்தமா தாங்க முடியல. இவரு ரொம்பவே சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டாரு. அதனால ஒரு சைக்காட்டிஸ்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருப்பாரு. இந்த சைதாலி ஒரு சைக்காட்டிஸ்ட் தானே, இவங்க கிட்டதான் பேஷண்டா இவரு வருவாரு. அந்த ட்ரீட்மெண்ட்ல ஜிஞ்சோ பாத்தீங்கன்னா முழுசா சரியாயிருவாரு. அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா க்ளோஸ் ஆயிருவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் அப்போ அதிகமா பேசி பழகினால ஒருத்தருக்கு ஒருத்தர ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருது. ஒரு கட்டத்துக்கு மேல ஜிஞ்சோவே சைதாலி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு, நான் என்னோட வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே கிடையாது, இந்த சந்தோஷம் எனக்கு வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா சைதாலி அப்படிங்கிற மாதிரி ஜிஞ்சோ கேட்டிருப்பாரு. இந்த கதையை கேட்டுட்டு இருக்க ரகுவும் நீ என்ன அவனுக்கு சொன்ன, உண்மையாலையும் நீ அவனை காதலிச்சியா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப எனக்கு அவர் மேல இருந்தது காதலான்னு எனக்கு தெரியல, அவரு கூட ரொம்ப நாளா பேசி பழகினால அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நானும் ஒரு வேகத்துல ஓகேன்னு சொல்லிட்டேன், எதுக்கு நீ அப்படி சொன்ன, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்கு, அவனோட முதல் மனைவி வேற தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்கன்னு சொல்ற, அவன் ஒரு வேலை பைத்தியமா இருந்து அவனோட ஒய்ஃபை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அதனாலே அவனோட ஒய்ஃப் இறந்து போயிருந்தா, நீயே அப்படி யோசிக்கல, அதுக்கு உன்னோட அப்பா அம்மா எல்லாம் ஓகே சொன்னாங்களா அப்படின்னு கேக்குறாரு. நீ கேட்ட இதே கேள்வியைதான் அவங்க என்கிட்டயே கேட்டாங்க, அவன் ஒரு வேலை பைத்தியமா இருப்பானோன்னு, எனக்கு அப்ப அவரை பத்தி ஒண்ணும் தெரியல, ரொம்ப நல்லா பாசமா பேசி பழகினாரு, அதனாலயே நல்லவரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணமும் பண்ணிட்டேன், ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரை பத்தி முழுசா எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சைதாலிக்கும் ஜிஞ்சோக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஜிஞ்சோ பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆன ஒருத்தர் அப்படின்னு சைதாலிக்கு தெரிய வந்திருக்கு. இப்படி பயங்கரமா ட்ரக்ஸ் எடுத்துட்டு
போட்டு சைத்தாலிய போட்டு பயங்கரமா அடிக்கிறது, அவங்க பிசிக்கலா டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் ரகு பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப வயலண்டா போயிருக்கு. இந்த சைத்தாலியால தாங்க முடியல, அதனாலதான் அவரு கூட ட்ரெயின்ல போகும்போது ட்ரெயின்ல இருந்து கீழே குதிச்சுட்டாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு சைத்தாலி ரொம்ப அழுகிறாங்க. சரி கண்ணை தொடச்சுக்கோ, மூஞ்சி எல்லாம் பாரு, அழுதழுத ஒரு மாதிரி ஆயிருச்சு, அங்க பாத்ரூம்ல தண்ணி வச்சிருக்கேன், அந்த தண்ணி எடுத்து வேணா மூஞ்சி கழுவிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சைத்தாலியும் அந்த பாத்ரூம்க்கு மூஞ்சி கழுவலான்னு போறாங்க. இந்த ரகு அப்பதான் குளிக்கலான்னு தண்ணி எல்லாம் புடிச்சு ஊத்தி வச்சுட்டு நல்லா குளிக்கிற செட்டப்ல அந்த பாத்ரூம் வச்சுட்டு வந்திருப்பாரு. சைத்தாலியும் என்ன நல்லா பாத்திங் செட்டப்ல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா வேணும்னா நீ அந்த தண்ணியில குளிச்சுக்கோ, நீயும் குளிக்கணும்ல. நான் வேணும்னா எனக்கு குளிக்கிறதுக்கு மறுபடியும் போய் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு ரகு சொல்றாரு. இங்க கிணறெல்லாம் இருக்கா அப்படின்னு சைத்தாலி கேப்பாங்க. ஆமா ஆனா அது இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், நீ போய் குளி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. சைத்தாலியும் குளிக்க போறாங்க. ரகுவும் பாத்தீங்கன்னா சைத்தாலியோட கால அடிபட்டு காயங்களா இருக்குல்ல, அந்த காயங்களுக்கு மருந்து போடலாம் அப்படின்னு அவருகிட்ட இருக்க ஒரு மெடிசனை டப்பால எல்லாம் தீட்டிட்டு இருப்பாரு. அப்பதான் பாத்ரூம்ல சைத்தாலி குளிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பாத்ரூம்ல கதவெல்லாம் கிடையாது, ஒரு துணி மாதிரி வச்சுதான் இந்த ரகு அந்த பாத்ரூமே கவர் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த துணி அங்கிட்டு இங்கிட்டு காத்துக்க அசைய இந்த ரகுவும் அதை பாக்குறாரு. அப்படியே வெளியில போயிட்டு அதை பார்க்க சைத்தாலியோட முதுகு இவருக்கு தெரியுது. அந்த முதுகுல பாத்தீங்கன்னா நிறைய தழும்புகளா இருக்குது. இப்படி இவர் பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு அவரோட கழுதை வந்துருது. இவர் அவரோட கழுதை கிட்ட ஏன் இங்க இருந்து போ அப்படின்னு மெதுவா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் சைத்தாலி யாரு அப்படின்னு கேக்குறாங்க. நானா என்னோட கழுதை இங்க வந்துச்சா, அதான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி ஏதாவது துடைக்கிறதுக்கு டவல் ஏதா இருக்கா அப்படின்னு சைத்தாலி கேக்குறாங்க. டவலா ஹீரன்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு டவல் எடுத்துட்டு வந்து சைத்தாலி கிட்ட குடுக்கறாரு. இப்ப மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா நின்னுட்டு எதுவுமே பாக்காத மாதிரி கொடுப்பாரு. சைத்தாலியும் உன்கிட்ட ஏதாவது நான் போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ட்ரெஸ்ஸா அதெல்லாம் இருக்கும், நான் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள போறாரு. அவரோட பெட்டியை திறந்து அதுக்குள்ள ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸா இருக்குது. அதுல எந்த ட்ரெஸ் நாத்தடிக்காம நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் சைத்தாலி கிட்ட குடுக்கறாரு. அதுக்கப்புறம் இவரும் அந்த பெட்டியில இருந்து நல்லா கலர்ஃபுல்லா ஒரு சட்டை எடுத்து போட்டுக்கிறாரு. இவருக்கு என்னன்னு தெரியல, சைத்தாலிய ரொம்ப பிடிச்சு போயிருச்சு, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல புது செப்பல் எடுத்து வைப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த மெடிசனும் கிடைச்சிருச்சு. சைத்தாலியும் குளிச்சு முடிச்சுட்டு வராங்க. இத ரகம் பாக்குறாரு, என்னோட சட்டையாது இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆமா நீயும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்ட போல அப்படிங்கிற மாதிரி சைத்தாலி சொல்வாங்க. இந்தா இந்த செருப்பை போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி ரகு அந்த செருப்பை குடுக்கறாரு. சரி உன்னோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. வீடா, என்னோட வீடு இதுதான் அப்படின்னு ரகு சொல்வாரு. இல்ல நான் அப்படி கேக்கல, உன்னோட ஃபேமிலியை பத்தி கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரே ஒரு அம்மா மட்டும்தான், அவங்களும் சில வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேக்குறாங்க. அது எனக்கு தெரியல, நான் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகுதா, நான் இந்த தேதி வருஷம் இதெல்லாம் கணக்கு வச்சுக்கிறது இல்ல, அதனால எனக்கு தெரியல. என்ன இப்படி சொல்ற, உனக்கு டைம் போறது கூட தெரியலையா, அப்படி என்ன இங்க பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன காலையில சீக்கிரமா ஒரு 4:30 எந்திரிச்சிருவேன், 4:45 கோமதி வருவா. என்னது கோமதியா அப்படின்னு சைத்தாலி கேப்பாங்க. ஆமா கோமதி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வரும், அதை நான் கோமதினு சொல்வேன். நான் கரெக்டா 4:45 அந்த கோமதி ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா அந்த ட்ரெயின் எப்பவுமே லேட்டா தான் வரும், ஒரு சில நேரம்லாம் 16 மணி நேரம் கழிச்சுதான் வரும். ஆனா நான் போய் கரெக்டா 4:45 நின்றுவேன், அந்த ட்ரெயின் எப்ப வருதோ அப்ப வரைக்கும் நின்னுட்டு அந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி இந்த வேலையெல்லாம் போக மத்த நேரம்லாம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு சின்னதா இங்க ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துலதான் பாத்தேன்னா நான் விவசாயம் செய்வேன், அது மூலமா எனக்கு தேவையான காய்கறி எல்லாம் எனக்கு கிடைச்சிரும். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கிராமம் இருக்கா, அங்கதான் என்னோட விவசாயம் நல்லா இருக்கு. அது மட்டும் கிடையாது, என்கிட்ட 4 ஆடு 6 கோழின்னு கூட இருக்கு. கோழி மூலமா முட்டை கிடைக்கும், ஆடு மூலமா பால் கிடைக்கும். நேத்து நைட்டு பாலை தயிராக்க புளிக்க வச்சுட்டேன், அத காலையில கூட நம்ம பிளாக் காஃபி குடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் உனக்கு தனியா இருக்க மாதிரி தோணலையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் இந்த ரகு பாத்தீங்கன்னா அங்க பாரு உன்னோட காயத்துக்கு மருந்து எடுத்து வச்சிருக்கேன், அந்த மருந்து நீ போட்டுக்கோ சரியா போயிரும் அப்படிங்கிறாரு. சைத்தாலி அந்த மருந்து எடுக்கிறாங்க. அந்த மருந்தோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தா அது 2 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்பைர் ஆயிருச்சாமா, இந்த மருந்து இப்ப போட முடியாது, இது எக்ஸ்பைர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன வந்துச்சு, அந்த மருந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது, அது பழசுதான், ஆனா அது நல்லா வேலை செய்யும், எனக்கு தெரியும், நீ அதை போட்டுக்கோ காயம் சரியாயிரும் அப்படிங்கிறாரு. பயங்கர அறிவாளித்தனமா பேசுறிய அப்படிங்கிற மாதிரி சைத்தாலி சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த மருந்து வேணாம், இதுக்கு பதிலா உன்கிட்ட மஞ்சத்தூள் இருக்கா அப்படின்னு சைத்தாலி கேப்பாங்க. மஞ்சத்தூளா, ஆமா அது கூட காயத்தை சரி பண்ணல, என்கிட்ட அது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மஞ்சத்தூளை சைத்தாலி கிட்ட இவரு குடுக்கறாரு. உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு சைத்தாலி கேக்குறாங்க. இல்ல என்னோட அம்மா இருக்கும் போது என்ன அடிக்கடி கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா நான் அதை அப்ப கண்டுக்கவே இல்ல, அதுக்கப்புறம் அம்மா இறந்து போயிட்டாங்க, நான் தனியால் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் இங்க வந்துட்டேன், நாட்கள் அப்படியே போயிருச்சு, நானும் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே இல்ல அப்படிங்கிறாரு. சரி நீ இப்பயாவது கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்ல, உனக்கு அந்த அளவுக்கு வயசாகல, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேல நான் எப்படி போய் பொண்ணு தேடுறது, எனக்கெல்லாம் பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்றாரு.
பண்ணிட்டாரு, ட்ரை பண்ணி பாரு, நீ பாதி தேன்னா கடவுள் உனக்கு பாதி ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கிறாங்க. என்னது கடவுளா, உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமா இருக்கு அப்படின்னு இவரு கேக்குறாரு. கடவுள் நம்பிக்கை ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்ப கிடையாது ஏன் அப்படின்னு இவரு கேக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு கடவுளுக்கு எல்லாம் மனுஷங்க மேல இருக்க ஆர்வம் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரு இப்ப அடிக்கடி எல்லாம் நம்ம உலகத்துக்கு வரதில்ல, வேற ஒரு உலகத்துல உருவாக்குறதுல ரொம்ப பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் சைத்தாலி சொல்ல, ஆனா எங்க இருந்த நம்மள இன்னைக்கு கடவுள் ஒன்னா சேர்த்து வச்சிருக்காரு, இது கடவுள் தானே பண்ணிருக்காரு அப்படின்னு ரகு சொல்ல, நம்மள எப்ப கடவுள் ஒன்னா சேர்த்து வச்சாரு அப்படின்னு சைத்தாலி கேக்குறாங்க. ஆமா, எங்கயோ இருந்து நீ இந்த இடத்துக்கு எப்படி வந்த, நான் உன்னை எப்படி பார்த்தேன், இதுக்கெல்லாம் கடவுள் தானே காரணம், கடவுள் தான் இந்த பூமியில உயிர்களை உருவாக்குறாரு, அந்த உயிர்களுக்கு பொருத்தமான இன்னொரு உயிரை கடவுள் தான் தேர்வு செஞ்சு அவங்களை சேர்த்து வைக்கிறாரு, அப்படிதான் நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சோம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. ஆமா, ஒரு காலத்துல கடவுள் அந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தாரு, ஆனா இப்ப கிடையாது, ஏன்னா அவரு அந்த வேலையை விட்டு எப்பவோ போயிட்டாரு. அவரு மட்டும் அந்த வேலையில இருந்திருந்தாருனா இந்த உலகத்துல எதுக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, அவங்க எதுக்கு பிரிஞ்சு போறாங்க, ஒருத்தர் ஒருத்தரை எதுக்கு அப்படி கொடுமைப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சைத்தாலி கேட்டுட்டு, நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதே நல்லதுதான், கடைசி வரைக்கும் தனியா இருந்து உன்னோட வாழ்க்கையை நீ ஜாலியா என்ஜாய் பண்ணு, தேவையில்லாம கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ரகுவும், சரி உன்னோட முதுகுல என்ன அவ்வளவு பெரிய தழும்பு இருக்கு, எப்படி அதாச்சு அப்படின்னு கேக்குறாரு. நீ எப்ப என்னோட முதுகுல இருக்க தழும்ப பாத்த அப்படின்னு சைத்தாலி கேக்குறாங்க. இந்த ரகுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவங்க குளிக்கும் போதுதானே இவரு பாத்துருப்பாரு, அதனால இவரு சமாளிக்கிறாரு. இப்ப நீ திரும்பல அப்பதான் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. நான் தான் ஷர்ட் போட்டிருக்கேன்ல, எப்படி நீ பார்த்த அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ரகுவால ஒண்ணுமே சொல்ல முடியல, அமைதியாவே இருக்காரு. சரின்னு சைத்தாலியும் பாத்தீங்கன்னா எதனால அவங்களுக்கு அந்த முதுகுல தழும்பாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட உடம்புல இதே மாதிரி ஏகப்பட்ட தழும்பு இருக்காமா, அதுக்கெல்லாம் காரணம் இவங்களோட ஹஸ்பண்ட் தானாமா, அவரு தான் இவங்களை போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்தி இருக்காரு, அந்த கொடுமை ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் மீறி போயிருக்கு, அவருக்கு உண்மையாலேயே மனநலம் பாதிக்கப்பட்டுதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பாத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவரை சேர்த்து விட்டுருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு, அந்த ஜின்ஜோக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் ஆகி அந்த மேரேஜ்ல கூட ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்கல்ல, அந்த ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அவங்கள தற்கொலை பண்ணி இறந்து போகல, அவங்கள கொடூரமா கொலை பண்ணதே அந்த ஜின்ஜோ தான். அவரு கொலை பண்ணது மட்டும் இல்லாம அவர் எப்படி கொலை பண்ணாருன்னு அத பயங்கரமா ஒரு டைரியிலயும் எழுதி வச்சிருக்காரு. அந்த டைரியின் சைத்தாலிக்கு ஒரு கட்டத்துல கிடைக்க சைத்தாலி அதை படிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஜின்ஜோ அங்க வந்திருக்காரு. அவருக்கும் புரியுது சைத்தாலிக்கு அவரோட முதல் மனைவியா அவரு தான் கொண்டிருக்காரு அப்படின்னு சைத்தாலிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு. அதனால அவரு சைத்தாலி கிட்ட வந்துட்டு, என்ன நான் எழுதினதை படிச்சுட்டியா, என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் ஒன்ன மாதிரிதான், என்ன பைத்தியகாரன் நினைச்சா, என்ன பைத்தியகார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டா, ஆனா எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் அவளை கொண்டுட்டேன், ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் கொன்னதை தெரியாம டைரியில எழுதிட்டேன், அதை நீ படிச்சுட்ட, ஒருவேளை திருப்பி அவளை கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அவளை கொன்னுட்டு இந்த டைரியில நான் எழுத மாட்டேன், ஒருவேளை உன்னையும் நான் கொன்னுட்டேன்னு வையன், அதை இந்த டைரியில நான் எழுத மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு உண்மையாலே பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேட்ட சைத்தாலிக்கு ரொம்ப பயமா இருக்கும், இத பத்தி போலீஸ்லயும் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, போலீஸா அவரை அரெஸ்ட் பண்ண வர அப்பதான் அந்த ஜின்ஜோ பாத்தீங்கன்னா சைத்தாலியை கூட்டிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்காரு, வர ரயில்ல ஏதோ ஒரு ரயில் ஏறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சைத்தாலியும் கூட்டிட்டு ஏறி இருக்காரு. சைத்தாலிக்கு தெரியும் எப்படி அவரு சைத்தாலிய கொன்றுவாரு, இல்லாட்டி வாழ்க்கை ஃபுல்லா ஒரு மிருகம் மாதிரி பக்கத்திலே உட்காந்து இவங்கள அணு அணுவா சித்திரவதை பண்ணி ஸ்லோவா கொலை பண்ணுவாரு அப்படின்னு சைத்தாலிக்கு தெரியுது. அதனாலதான் சைத்தாலி ஓடுற ட்ரெயினா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கீழே குதிச்சுட்டாங்க. இதை எல்லாத்தையும் இப்ப இவங்க ரகு கிட்ட சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. ரகுவும் ரொம்ப எமோஷனல் ஆயிருவாரு, சைத்தாலி நீ ஒண்ணு கவலைப்படாத, நீயும் நானும் ஒரு வகையில ஒரே மாதிரி தான், ஏன்னா நீயும் உன்னோட அப்பா அம்மா பேச்சு கேட்கல, நீ அவங்க பேச்ச கேட்டிருந்தா அவனை நீ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன், நானும் என்னோட அம்மாவோட பேச்ச கேட்கல, ஒருவேளை நான் என்னோட அம்மா பேச்ச கேட்டிருந்தா நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பேன், நீ இப்ப தனியாயிட்ட, நான் பல வருஷமாவே தனியா தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம உனக்கு கூட பிளாக் காஃபில சக்கரை போட்டு குடிக்கிறது பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு அதே மாதிரிதான், நம்ம ரெண்டு பேரும் பல விஷயத்துல ஒரே மாதிரி இருக்கும் பாத்தியா, நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னோட ஹஸ்பண்ட் மட்டும் இங்க வந்தானுவையன் இந்த இடத்த விட்டு போக மாட்டான், ஏன்னா இந்த இடத்துக்கு வர யாரா இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போக முடியாது தெரியுமா, அவன் வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்றாரு. சைத்தாலியும் ரொம்ப எமோஷனல் ஆகி இந்த ரகு மேல அப்படியே சாயறாங்க. ரகுவும் சைத்தாலியை கட்டி பிடிக்கலான்னு போகும்போது சைத்தாலி அங்க ஓரமா நகர்ந்துட்டு, சரி நான் சாப்பிட ஏத்தது செய்யவா அப்படின்னு கேக்குறாங்க. சப்பாத்தியும் முட்டைக்கறியும் செய்யறியா, அதுக்கு மாவு முட்டையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவரும் மாவு முட்டை உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் எடுத்து கொடுக்கிறாரு. அப்ப இவருக்கு அந்த டெலிபோன்ல ட்ரெயின் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போன் வருது. அந்த போன் வந்த உடனே ரகு போய் வேகமா போன் எடுக்கிறாரு, ஏன்னா அவரு இந்த டைமிங்ல ட்ரெயின் வருங்கறதே மறந்து போயிட்டாரு. வேலையில டெய்லியும் கரெக்டா இருக்க ஒருத்தர் இன்னைக்கு அந்த வேலையவே மறந்துட்டாரு. இத பத்தி சைத்தாலி கிட்டயும் சொல்றாரு, என்னவோ தெரியல உன்கிட்ட பேசினப்போ நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன், எல்லாமே புதுசா இருக்கு, அதே பழைய வீடுதான், எல்லாமே பழசுதான், என்ன நீ வேலைக்கு போறக்கு யூனிஃபார்ம் எல்லாம் போடுற, உன்னை இங்க வந்து யார் செக் பண்ண போறா அப்படின்னு சைத்தாலி கேக்குறாங்க. யாரும் செக் பண்ணலா
ரகுவோட மனைவிக்கு பிடிக்காம இருந்திருக்கு, அதனாலே அவனோட கல்யாணம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. இந்த கேப்ல தான்
ரகுக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு. திடீர்னு ரகுவோட விவசாயம் வேற ரொம்ப மோசமா போயிர, அவருக்கு அதுல இருந்து பணம் வரல, அது ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். அப்பதான் ரகு ஒரு முடிவு பண்றாரு, ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்க ஆயிருச்சு, மூணாவதா இன்னொரு குழந்தை பிறந்தா இவரால அந்த குழந்தைய இந்த கஷ்டத்துல வளர்க்க முடியாது, அதனால ரகு டாக்டரை பார்த்து ஃபேமிலி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாரு. அப்பதான் டாக்டர் ரகுவோட ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்றாரு, உங்களால ஒரு குழந்தைக்கு அப்பாவே ஆக முடியாது, உங்களுக்கு இந்த ஃபேமிலி பிளானிங் எல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இத கேட்டு ரகுக்கு சரியான ஷாக்கா இருக்கு. டாக்டர், ஆனா எனக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, ஆனா இந்த ரிப்போர்ட்ல இருக்கிறது படி உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிருப்பாரு. இத கேட்டு ரகுவால தாங்கவே முடியல, இவர் அப்படியே சோகமா வீட்டுக்கு வர்றாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா இவரோட மனைவியும் அந்த மனைவியோட அத்த பையன் சொல்லிட்டு ஒரு பையன் இருந்திருப்பான்ல, இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்காங்க. இத பார்த்து ரகுவால தாங்கவே முடியல, அவருக்கு அந்த நேரத்துக்கு வந்த கோபத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிருக்காரு. இவருக்கு பிறந்ததா நினைச்ச அந்த ரெண்டு குழந்தைங்களையும் சேர்த்துதான் கொலை பண்ணிருக்காரு. இப்படி ரகு அவரோட மனைவி அந்த அத்த பையன் ரெண்டு குழந்தைங்களை எல்லாம் கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஊரை விட்டே வெளியே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய நியூஸா மாறி போலீஸும் இந்த ரகுவை தீவிரமா தேடுற முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அதனால இந்த ரகு யாருக்கும் தெரியாத கண்காணாத இடத்துக்கு போயிடலான்னு இவரும் எங்கெங்கயோ டிராவல் பண்ணிருக்காரு. கடைசியில அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இங்கதான் அந்த உண்மையான ரகுவை பாத்திருக்காரு. அந்த ரகு ரொம்ப நல்லவரா இருந்திருக்காரு, அதனால இவரை அவரு கூட தங்க வச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா அந்த ரகுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிரு, அவரு ஒரு கட்டத்துக்கு மேல இறந்து போயிருக்காரு. அவரோட உடம்ப இங்கே புதைச்சிட்டு இந்த ரகு அந்த உண்மையான ரகுவோட அடையாளத்துல வாழ ஆரம்பிச்சிருக்காரு. இப்படிதான் அவரு அந்த உண்மையான ரகுக்கு பதிலா இவரு ரகுவா மாதிரி கேட்மேனா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே தங்கி இங்க பக்கத்துல ஒரு கிராமத்துல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு இங்கே வாழ பழகி இருக்காரு. இது எல்லாத்தையும் சைத்தாலி கிட்ட சொல்லிட்டு இவரு ரொம்ப அழுகிறாரு. என்னோட அம்மா மட்டும் என் கூட இருந்திருந்தாங்கன்னா இந்த நிலைமை எனக்கு இருந்திருக்கவே இருந்திருக்காது, எனக்கு நல்லா தெரியும் என்னோட ஒய்ஃப் தான் என்னோட அம்மாவை விஷத்தை வச்சு கொலை பண்ணிருப்பா, அதனாலதான் என்னோட அம்மா அவளை கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளே இறந்து போயிட்டாங்க, என்னோட அம்மா மட்டும் என் கூட இருந்திருந்தாங்கன்னா எனக்கு இதெல்லாம் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த ரகு ரொம்ப அழுகிறாரு. அந்த நேரத்துல என்னோட இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் கொலை பண்ணதெல்லாம் என்ன அறியாமே நடந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இவரு பயங்கரமா அழுகிறாரு. இதெல்லாம் கேட்ட சைத்தாலியாலே தாங்க முடியல, ரகுக்கு பக்கத்துல வந்து உக்காந்துட்டு ரகுக்கு ஆறுதல் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி அழுகாத விடு, நீ சொன்ன மாதிரி ஒரு வகையில நீயும் நானும் ஒண்ணுதான், நம்ம ரெண்டு பேரும் யார ரொம்ப நம்பணுமோ அவங்களே நம்மளை ஏமாத்தி இருக்காங்க, அதனாலதான் நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, நீ ஒண்ணு கவலைப்படாத, அதான் நம்ம ரெண்டு பேரும் பாத்துட்டோம்ல, இதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சைத்தாலி சொல்ல, ஆனா எவ்வளவு நாளைக்கு இன்னொருத்தரோட அடையாளத்துல நீ வாழ போற அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியல, நான் வாழணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ரகு சொல்றாரு. இப்படி இவங்களும் பேசிட்டு இருக்க சைத்தாலி சமைச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா ரொம்ப சூடாயிருது. சைத்தாலி அதை வந்து எடுத்து கீழே வைக்கிறாங்க, அதுல தண்ணி ஊத்தலான்னு பாக்கும்போது தண்ணி இல்ல, இனிமேல் எல்லா வேலையும் நீ மட்டும் செய்ய வேணாம், நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், தண்ணி எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அந்த கிணறுல தான் தண்ணி இருக்கும், ஆனா அந்த கிணறுக்கு அந்த சைடு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு காலத்துல மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஆனா திடீர்னு ஒரு நாள் என்னவோ தெரியல அந்த மக்கள்லாம் அங்க வாழ முடியாம அந்த கிராமத்தை விட்டு ஒட்டுமொத்தமா கிளம்பி போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா அந்த கிராமத்துல சில பேய்கள்லாம் நடமாடுறதா ரகு சொல்லிருக்காரு என்கிட்ட, உனக்கு பயமா இருக்குன்னா சொல்லு, நான் வேணா உன் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி ரகு சொல்றாரு. பேய பார்த்தெல்லாம் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, மனுஷங்களை பார்த்துதான் இப்பெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கு, அதனால நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துருவேன். ஆனா ரகு உனக்கு வேணா இங்க தனியா இருக்க பயமா இருந்தா எனக்காக கொஞ்ச நேரம் மட்டும் காத்திரு, நான் வேகமா தண்ணி எடுத்துட்டு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொமான்டிக்காலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கும் என்னவோ தெரியல ஒருத்தர ஒருத்தர ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த காதல் பாத்தீங்கன்னா இப்பதான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வர மாதிரி காமிப்பாங்க. இப்படி சைத்தாலியும் தண்ணி எடுக்க போயிற ரகுவும் பாத்தீங்கன்னா அப்படியே சந்தோஷத்துல பெட்ல வந்து படுத்துட்டு சைத்தாலிய பத்தி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் திடீர்னு வெளியில ஒரு சத்தம் கேட்க ரகுவும் வெளியில போறாரு. அப்பதான் சைத்தாலியோட அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் ஜிஞ்சோ வந்து நிக்கிறாரு. இங்க யாராவது உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்தாங்களா அப்படின்னு அந்த ஜிஞ்சோ கேப்பாரு. இல்ல அப்படி யாரும் வரல அப்படின்னு ரகு சொல்றாரு. இல்ல நான் நேற்று இந்த இடத்துலதான் ட்ரெயின்ல ஒருத்தவங்க கூட போயிட்டு இருந்தேன், அவங்க தெரியாம கீழே விழுந்துட்டாங்க இந்த இடத்துல, அவங்க ஏதாவது வந்து உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல அந்த மாதிரி யாரும் வரல அப்படிங்கிறாரு. ஆனா இந்த ஜிஞ்சோ அதெல்லாம் கேட்காம இந்த ரகுவோட வீட்டுக்குள்ள போய் பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறாரு. நான் தான் சொல்றேன்ல எந்த பொண்ணும் இங்க வரல, நீ போ அப்படிங்கிறாரு. இத கேட்டு ஜிஞ்சோவும் நான் பொண்ணுன்னு சொல்லவே இல்லையே, உனக்கு எப்படி அது பொண்ணுன்னு தெரியும், சொல்லு எங்க அவளை வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரகுவ போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ரகுவும் அது ஆம்பளையோ பொம்பளையோ இங்க யாரும் கிடையாது வெளியில போ அப்படிங்கிற மாதிரி அவரு கூட சண்டை போட இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. என் கூட ட்ரெயின்ல வந்தது என்னோட ஒய்ஃப், சொல்லு அவளை நீ பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ரகுவும் நான் தான் சொல்றேன்ல நான் பாக்கல அப்படிங்கிறாரு. நானும் என்னோட ஒய்ஃபும் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருந்தோம். ரகுவும் அவங்களை
முடியாத மாதிரியே ஏன் அவளுக்கு ஏதாவது உடம்பு முடியலையா அப்படின்னு கேக்குறாரு. கிரிப்டோபீனியா அது ஒரு மென்டல் டிசார்டர், அதனாலதான் அவ வேணும்னே ட்ரெயின்ல இருந்து குதிச்சிருக்கா. இத கேட்ட ரகுக்கு சரியான ஷாக்கா இருக்குது. இந்த சின்ன ஒரு பிளாஷ்பேக் சொல்வாரு, அந்த சைதாலி சொன்ன கதையில சைதாலி தானே சைக்காட்டிஸ்டா இருந்திருப்பாங்க, இந்த சின்ன தானே பேஷண்டா பாக்க போயிருப்பாரு. ஆனா இந்த சின்ன சொல்ற கதையில அது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. இந்த சின்ன தான் பாத்தீங்கன்னா சைக்காட்டிஸ்டா இருந்திருக்காரு, அந்த சைதாலி ஒரு பேஷண்டா தான் சின்ன கிட்ட வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன ட்ரீட்மெண்டால அந்த சைதாலி நல்லா மாற அந்த சைதாலிக்கும் சின்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருது. அவங்க தான் சின்ன கிட்ட, நீ இல்லாம இந்த வாழ்க்கை என்னால இதுக்கு மேல வாழவே முடியாது, நான் உன் கூட இருக்கும் போதுதான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சைதாலி தான் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சின்ன சைதாலியா கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் சைதாலியோட உண்மையான முகமே இந்த சின்ன தெரிய வந்திருக்கும். சைதாலி ரொம்ப ட்ரக்குக்கு அடிக்ட் ஆன ஒருத்தங்க. அந்த கதையில சைதாலி சின்ன எப்படி இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்களோ அதையே தான் இந்த சின்ன சைதாலி பண்ணதா சொல்றாரு. ஒரே ஒரு விஷயத்த தவிர அந்த கதையில சின்ன முதல்ல ஒரு கல்யாணம் ஆயிருக்கும், ஆனா இந்த கதையில சைதாலிக்கு முதல்ல ஒரு கல்யாணம் ஆயிருக்காது. அதை தவிர சைதாலியும் ரொம்ப ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி இருந்திருக்காங்க. சின்ன கிட்ட பயங்கரமா சண்டை போடுறது, கொஞ்சம் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சைதாலியா ஒரு மென்டல் கேர் சென்டர்ல சேர்த்து விட்டுருக்காரு. அப்பதான் அவங்களுக்கு இப்படி ஒரு மென்டல் டிசார்டர் இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆனா சைதாலியால அங்க ரொம்ப நாள் இருக்க முடியல, அவங்களோட டிசார்டர் ரொம்ப அதிகமாகி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு வார்டனே பாத்தீங்கன்னா கொலை பண்ணிட்டாங்க. அது போலீஸ் கேஸ் வர போயிர போலீஸும் சைதாலிய அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. அப்பதான் இந்த ஜிஞ்சோ சைதாலிய போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு அவங்கள தூரமா வேற ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக தான் இந்த வழியா போற ட்ரெயின்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் பாத்தீங்கன்னா சைதாலி வேணுனே கீழே விழுந்திருக்காங்க. அவளை பார்க்கும் போது ரொம்ப நார்மலா தான் இருக்கும், ஆனா அவளுக்கு எப்ப கோபம் வருதோ அப்பதான் அவளோட உண்மையான முகமே தெரியும். அவளுக்கு கோபம் வந்தா எந்த எல்லைக்குனாலும் போவா, கொலை பண்ற கூட போவா. அவளுக்கு அந்த மென்டல் டிசார்டர் இருக்கனால நான் தான் அவளை கொலை பண்ண ட்ரை பண்றனோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா, என்ன ரொம்பவே கெட்டவன நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு இந்த நேரத்துல ட்ரீட்மெண்ட் தேவை. ஒருவேளை நீங்களே அவளை பாத்திருந்தா கூட என்னதான் கெட்டவனா வச்சு ஒரு கதை ஒண்ணு உங்ககிட்ட சொல்லி இருப்பா, நீங்களும் அதை நம்பி இருப்பீங்க. அதனால அவளை என் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நீங்க ட்ரை பண்ண கூட செய்யலாம். பிளீஸ் அவளை நீங்க பாத்தீங்கனாலோ அவளை நீங்க காப்பாத்த ட்ரை பண்ணாலும் என் கிட்ட சொல்லுங்க, அவளை நான் கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜிஞ்சோ சொல்ல, இத கேட்ட ரகுக்கு சரியான ஷாக்கா இருக்குது. அவரே குழம்பிட்டாரு, இந்த ஜிஞ்சோ சொன்னது உண்மையா இல்லாட்டி அந்த சைதாலி சொன்னது உண்மையா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இவரு உண்மையை மட்டும் சொல்லல, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா நீங்க சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இங்க வரவே இல்ல, நான் அந்த பொண்ணை பார்க்கவே இல்ல, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஜிஞ்சோ கிட்ட சொல்றாரு. இத கேட்டு ஜிஞ்சோவும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த ரகுவும் அதுக்கப்புறமா ரொம்ப குழம்பி போய் வீட்டுக்குள்ள போறாரு. அப்பதான் இந்த ஜிஞ்சோ வெளியே போன மாதிரி போயிட்டு மறுபடியும் இந்த ரகுவோட வீட்டுக்குள்ளே இப்ப வர்றாரு. சைதாலி குளிக்க போனப்போ அவங்களோட டிரெஸ் சேஞ்ச் பண்ணிருப்பாங்கல்ல, அதனால அவங்களோட டிரெஸ் அங்க இருக்குது. அந்த டிரெஸ் ஜிஞ்சோ பாத்துட்டாரு. இப்படி டிரெஸ் மட்டும் தனியா இருக்கிறத பார்த்த ஜிஞ்சோக்கு இந்த ரகு மேல ஒரு சந்தேகம் வருது. அவரை போட்டு பயங்கரமா அடிஅடி நடிக்கிறாரு, என்னடா பண்ண சைதாலிய அப்படிங்கிற மாதிரி போட்டு பயங்கரமா அடிஅடி நடிக்கிறாரு. இந்த ரகுவும் பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு ராட் எடுத்து இந்த ஜிஞ்சோட முட்டிலேயே அடிக்கிறாரு. ஜிஞ்சோ அப்படியே கீழே விழுந்துட்டு சிக்கா நீ எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. அப்பதான் ரகுவும் சிக்காவா அது யாரு அப்படின்னு கேக்குறாரு. என்னோட ஒய்ஃப் உன்கிட்ட என்ன பேர் சொன்னா அப்படின்னு கேக்குறாரு. இந்த ரகுவும் அவ என் கிட்ட சைதாலின்னு சொன்னா அப்படிங்கிறாரு. இப்பதான் ரகுவும் அந்த சைதாலியோட உண்மையான பேரு சிக்கான்னு கேட்ட உடனேயுமே இந்த ஜிஞ்சோ சொன்னதெல்லாம் நம்புற மாதிரி தெரியுது. சைதாலி அங்க கிணத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்கும் போது ரகு அங்க போயிடுறாரு. உன்னோட உண்மையான பேரு சிக்காவா அப்படின்னு கேக்குறாரு. இத கேட்ட சைதாலி பாத்தீங்கன்னா அவங்க கையில வச்சிருந்த பானைய கீழே போட்டுருவாங்க. அவன் வந்தானா அப்படிங்கிற மாதிரி சைதாலி பயந்துட்டே கேப்பாங்க. ஆமா அப்படிங்கிற மாதிரி ரகு சொல்வாரு. நீ அவன் சொன்னதெல்லாம் நம்பிட்டியா அப்படின்னு சைதாலி கேக்குறாங்க. எனக்கு யார நம்புறதுன்னு தெரியல, உன்னையும் நம்ப முடியல அவனையும் நம்ப முடியல, எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்களோன்னு எனக்கு தோணுது. சிக்காங்கிறது அவன் கொன்ன அவனோட முதல் மனைவியோட பேரு, அவன் நான் தான் அவனோட முதல் மனைவின்னு நினைச்சிட்டு இருக்கான், அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவன் வேணுனே வந்து உன்கிட்ட பொய்யான கதை எல்லாம் சொல்லிருப்பான், நீ அதை நம்பிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. நீ சொன்னது அவன் சொன்னது நான் எதை நம்ப விரும்பல, நான் யாரையும் நம்ப போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன காப்பாத்துறதுக்கு நீயாவது இருக்கேன்னு நான் நினைச்சேன், அது நான் பண்ண தப்புதான், ஆனா நான் அவன் கூட போறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படி நான் நிரூபிக்காம போக மாட்டேன், உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போறேன், போலீஸ் வருவாங்க அந்த கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்ப நீ நம்புவேல நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ரகுவும் போலீஸ்க்கெல்லாம் கூப்பிடாத அப்படிங்கிறாரு. எனக்கு புரியுது நீ ஏன் போலீஸ கூப்பிட வேணாம்னு சொல்றேன்னு, ஏன்னா நீ போலீஸ்ல மாட்டிட கூடாதுல, நீயும் கொலை பண்ணிருக்க, நீயும் பிரச்சனையில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ற ஒரு சுயநலவாதி தானே, சரி நான் அவன் கூட போறேன் அப்படிங்கிற மாதிரி சைதாலியும் பாத்தீங்கன்னா இப்ப ரகுவோட வீட்டுக்கு வராங்க. அங்கதான் ஜிஞ்சோ உட்காந்துருப்பாரு, சைதாலியும் வராங்க. இந்த ஜிஞ்சோ பாத்தீங்கன்னா சைதாலியோட கையை புடிச்சிட்டு வலுக்கட்டாயமா
கூட்டிட்டு போறாரு. சைதாலியும் ஒரு மாதிரி இந்த ரகுவ பாத்துட்டே இருப்பாங்க. சைதாலி அவரை பார்க்கிற பார்வையாலேயே அவரால் புரிஞ்சுக்க முடியுது, என்ன இவன் கூட அனுப்பிச்சிடாத, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், கடைசியில நீ என்ன கைவிட்டுட்ட பாத்தியா, அந்த மாதிரிதான் அவங்க பாக்குறது. ரகுக்கு தெரியுது ரகுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே சோகமா இந்த ஜிஞ்சோ சைதாலிய கூட்டிட்டு போறதா பாத்துக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் திடீர்னு சார் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. அந்த ஜிஞ்சோ பாத்தீங்கன்னா ரகு காசு தான் கேக்குறாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவரோட பர்ஸ் எடுத்து காசு எடுக்கிறாரு. நீ தான் சைதாலிய கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண, என்னோட சந்தோஷத்துக்காகவாது இந்த காசை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி குடுக்கறாரு. சார் நான் என்னோட சந்தோஷத்துக்காக ஒண்ணு கேட்கவா சார், சைதாலிய என் கூட இங்க விட்டுட்டு போயிருங்க சார், நான் சைதாலிய பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீ என்ன இன்னும் நான் சொன்னதெல்லாம் நம்பலையா அப்படிங்கிற மாதிரி ஜிஞ்சோ கேட்டுட்டு இருப்பாரு. அப்பதான் சைதாலி அங்க கீழே கிடந்த இரும்பு ராட் எடுத்து இந்த ஜிஞ்சோவோட தலையிலே போட்டு அடிக்கிறாங்க. ரகுக்கு புரியுது இவன் கூட போனா எப்படியும் சைதாலிய கொடுமை பண்ணிய கொன்றுவான், அதனாலதான் சைதாலி இந்த ஜிஞ்சோவை மண்டையிலே அடிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த ரகுக்கு புரியுது. ரகுவும் சைதாலி கிட்ட போயிட்டு எனக்கு புரியுது, யார் உன்னோட இடத்துல இருந்தாலும் இதான் பண்ணுவாங்க, நான் உன்னை இப்ப நம்புற சைதாலி, உன்னை இங்க யாராலையும் கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா சைதாலியும் நீ அப்படியே நான் அவனை கூட்டிட்டு போக விட்டுட்டேல, நீ என்ன நம்பவே இல்ல பாத்தியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அழுகிறாங்க. சைதாலி நான் இப்ப உன்னை முழுசா நம்புறேன், நீ அழுகாத அப்படிங்கிறாரு. அப்பதான் அந்த ஜிஞ்சோவை வேற கண் முழிச்சிட்டு எந்திரிக்க பாப்பாரு. ஆனா இந்த வாட்டி ரகுவே பாத்தீங்கன்னா அந்த இரும்பு ராட் எடுத்து இந்த ஜிஞ்சோவோட தலையில அடிச்சு அடிச்சு அவரோட தலையை ரெண்டா உடச்சு கொலை பண்றாரு. ரகுவும் சைதாலி கிட்ட உள்ள மம்முட்டி இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டு வா, இந்த இடத்துல மம்முட்டிய வச்சு தோண்டி இவனை புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சைதாலியும் பாத்தீங்கன்னா அந்த மம்முட்டியை எடுக்க போறாங்க. அப்பதான் ஜிஞ்சோ கீழே விழுகும் போது அவரோட பர்சு சேர்ந்து கீழே விழுந்திருக்கும். அவரோட பர்ஸ்ல இருந்து காசா அப்படியே பறக்குது. அந்த பர்ஸ்ல இருக்க காசெல்லாம் ரகுவும் பாக்கெட்ல எடுத்து வைக்கிறாரு. அப்பதான் அந்த பர்ஸ்ல ஒரு சீட் ஒன்னு இருக்குது, அது ஒரு மெடிக்கல் ஸ்லிப் மாதிரி இருக்குது. அது ரகுவும் திறந்து பாக்குறாரு. அதுல என்ன போட்டிருக்குன்னா ஒரு மெடிக்கல் சென்டரோட பேர் போட்டுட்டு பேஷண்டோட பேர்ல ஷீகான்னு போட்டிருக்கு. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரகுக்கே ஒரு விஷயம் புரியுது, இந்த ஜிஞ்சோ சொன்னது எல்லாமே உண்மைதான், இவங்களுக்கு உண்மையிலேயே மென்டல் டிசார்டர் தான் இருந்திருக்கு அப்படின்னு ரகுக்கு இப்பதான் தெரியுது. இப்படி அவர் அந்த மெடிக்கல் ஸ்லிப்ப பாத்துட்டு இருக்கும் போது சைதாலியும் பாத்தீங்கன்னா பின்னாடி நின்னுட்டு இருப்பாங்க. இப்பதான் ரகு சைதாலி கிட்ட நீ சைதாலி தானே அப்படின்னு கேக்குறாரு. சைதாலி ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பாத்துட்டு நான் சைதாலி கிடையாது ஷீகா அப்படின்னு சொல்றாங்க. கையில அந்த இரும்ப ராட் எடுத்துட்டு இப்ப ரகுவே மண்டையில ஒரு அடி அடிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இப்ப புதுசா வச்சிருக்க ரெண்டு செடியை காமிப்பாங்க. வீட்டுக்குள்ள இருந்து கேட்மேன் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு இப்ப ரகுதான் நடந்து வர்றாரு. அவரோட மண்டையில காயம் இருக்குது, சைதாலி இரும்பு ராடு வச்சு அடிச்சாங்கல்ல அதுதான். ஆனா அதுக்கப்புறமா ரகு அந்த சைதாலிங்கிற அந்த ஷிகாவை மண்டையில அடிச்சு அடிச்சு இவரு கொலை பண்ணிட்டாரு போல, அதனாலதான் அந்த புதுசா வச்சிருக்க ரெண்டு செடியை காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துலதான் ரகு அந்த ஜிஞ்சோவையும் சைதாலிங்கிற அந்த சிக்காவையும் புதைச்சிருக்காரு. அப்படியே நைட் ஆகுது, இவரு கிட்ட ஒரு குட்டியா ஒரு பெட்டி இருக்குல்ல, அந்த பெட்டியிலதான் பாத்தீங்கன்னா அந்த உண்மையான ரகுவோட ஐடி கார்டு, அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ், அதோட சேர்த்து இந்த மெடிக்கல் ஸ்லிப்பையும் வைப்பாரு. ஆனா அதுக்கப்புறமா நைட் நேரத்துல தீய பருத்தி வச்சு அந்த பெட்டியில இருக்க எல்லாத்தையுமே தீயில போட்டு அப்படியே எரிக்கிறாரு. இப்பதான் படத்துல இன்னொரு பிளாஷ்பேக் காமிப்பாங்க, இந்த ரகு அவரோட ஒய்ஃப கொலை பண்ணிருப்பார்ல, ஆனா இவருக்கு உண்மையாலையும் கல்யாணமே ஆயிருக்காது, இவர் ஒரு பொண்ணை ரொம்ப நாளா உயிருக்குயிரா காதலிச்சிட்டு இருந்திருப்பார்ல, அந்த பொண்ணு கூட பணக்கார பையன் ஒருத்தன் வந்த உடனே இந்த ரகுவை ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணிருப்பாங்கல்ல, அதனால இந்த ரகு அவரோட காதலி, அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க ரெண்டு பேத்தோட ரெண்டு குழந்தைங்க, அவங்களதான் போய் கொலை பண்ணிருப்பாரு. ஆனா அந்த கதையை அப்படியே லைட்டா உல்டாவா மாத்தி சைதாலியா நடிச்ச சிக்கா கிட்ட அவரோட காதலியே இவரோட மனைவி மாதிரி சொல்லி, அந்த காதலியோட ஹஸ்பண்டா அத்த பையன் சொல்லி அந்த கதையை அப்படியே வேற மாதிரி சொல்லி இருப்பாரு. ஆனா இவர் உண்மையிலேயே கொலை பண்ணது அவரோட காதலியோட குடும்பத்தை தான். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த காமிச்சு இந்த ரகு கூட அந்த சைதாலியை நடிச்ச சிக்கா கிட்ட போய் தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப இந்த ரகு பாத்தீங்கன்னா அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி சிரிப்பாரு. இப்பதான் இவரோட உண்மையான பேரு கூட தெரிய வரும். இந்த ரகுவா நடிச்ச ரகுவோட பேரு ஜார்ஜ். இதை இப்ப படத்துல லாஸ்டா காமிச்சுட்டு லெவல் கிராஸ்ங்கிற இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிச்சா இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.